வணக்கம் நண்பர்களே. உலகிலேயே அதிக மொழி கற்றுக்கொண்ட மொழிபெயர்க்கும் திரு மொழிப்பிரியன் அவர்கள் நினைவாற்றல் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு சென்னையில் ஒரு நாள் நிகழ்வு நடத்துகிறாருங்க. இது ஒரு கட்டண நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி காலையில் 9:30 சாயந்தரம் 5 வரைக்கும் நடக்கும். இந்த வகுப்பில் திரு மொழிப்பிரியன் அவர்கள் அங்கே வந்த குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எப்படி வந்து நினைவாற்றலை மேம்படுத்துறது, ஐக்கியூ மற்றும் நினைவாற்றல் அதிகப்படுத்துறது, பாடங்களை இலகுவாக ஒருநிலைப்படுத்துறது, கற்றல் திறனை மேம்படுத்துறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுக்குறார். நான் வந்து சென்னையில் வந்து அக்ரம் குளோபல் லாங்குவேஜ் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இன்ஸ்டியூட் வந்து நடத்திட்டு வரேன். நான் கடந்த 16 வெளிநாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் பல நாடுகளுக்கு, கிட்டத்தட்ட 28 போயிட்டு வந்திருக்கேன். நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கேன். அந்த ஆராய்ச்சிகளில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அதன் மூலியமாக என் பையனை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது மாதிரி நான் உருவாக்கி காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லா குழந்தைகளையும் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான முயற்சிகளை நான் ஈடுபட்டு வரேன். Hi viewers, I am Akram. Today I am going to share with you how to say I am sorry in 40 different languages. Okay, let's start. In Tamil, enna manichirunga. In Malayalam, ennodu kshamikku. In Hindi, mujhe maaf kijiye. In Sanskrit, aham santavya. In Bengali, ami tumshitu. In Gujarati, hum aafchu. In Urdu, mujhe maaf karna. In Burmese, tampan party. In Sinhala, samavenna. In Divehi, maag afkare. In Pashto, samuta zafiyam. In Chinese, duyebushi. In Russian, prasti. In Bosnian, oprosta. In Japanese, gomenasai. In Estonian, babadust. In Romanian, perdon. In Malay, sayamitamaf. In Filipino, patawat. In Farsi, mutasifa. In Arabic, anasif. In Hebrew, animistaye. In Turkish, ozudularim. In Greek, senyomi. In Italian, mi dispiace. In Spanish, lo siento. In French, je m'excuse. In German, es tut mir leid. In English, I'm sorry. In Armenian, saume. In Portuguese, desculpa. In Norwegian, beklagen. In Swahili, samahani. In Danish, ønskel. In Swedish, porlad. In Indonesian, aku minta maaf. In Korean, minyanheo. In Finnish, anteeksi. In Dutch, haspaitme. In Latin, ignosi mihi. பல மொழிகள் பேச தெரிந்த பலருக்கும் பெரும்பாலும் அந்த மொழிகளை எழுதவோ படிக்கவோ தெரியாது. இன்னும் சிலர் தங்களுடைய தாய்மொழியை கூட சரிவர தெரியாமல் உள்ளனர். ஆனால் 10 மஹ்மூத் அக்ரம் என்ற தமிழ்நாட்டை சேர்ந்த சிறுவன் 400 மேற்பட்ட மொழிகளில் சரளமாக பேசுவதும் படிப்பதும் தவிர 70 மேற்பட்ட மொழிகளில் தட்டச்சும் செய்கிறார். சென்னை வியாசர்பாடியில் வசிக்கும் அக்ரம் 4 மொழிகளை கற்க தொடங்கிவிட்டார். இவரது தந்தை அப்துல் ஹமீத் பல மொழிகள் அறிந்தவர். இவர் பிற மொழிகளில் தட்டச்சு செய்வதை பார்த்து இந்த சிறுவனும் மிக வேகமாக கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆச்சரியப்பட்ட தந்தை அடுத்தடுத்து புதிய மொழிகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். ஒரு கட்டத்திற்கு மேல் கற்கும் திறன் அசாத்தியமான வேகத்திற்கு சென்றதால் அதிர்ந்த பெற்றோர் இவரின் அறிவாற்றல் திறனை பரிசோதனை செய்ய மருத்துவரிடம் அழைத்து சென்றனர். அப்போது அக்ரம் இயல்பான குழந்தை இல்லை என்பது பெற்றோர்களுக்கு தெரிய வந்துள்ளது. அதன் பின்பு அக்ரமின் திறமையை உணர்ந்த பெற்றோர் 5 வரை பள்ளி பாடங்களோடு மொழிகளையும் கற்று வந்த அக்ரமை வழக்கமான கல்வியில் இருந்து விலக்கி மொழியியலில் மட்டும் கவனம் செலுத்த அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் அக்ரமின் சாதனைக்கு உறுதுணையாக இருந்து இன்று வரை 400 மேற்பட்ட மொழிகளை கற்றுக் கொடுத்துள்ளார் அவரின் தந்தை அப்துல் ஹமீத். அக்ரம் தன்னுடைய 4 முதன் முதலில் எழுதிய எழுத்து திருவள்ளுவர் தன் கையால் எழுதிய தமிழ் எழுத்து என்றும், மேலும் இவர் 400 மொழிகளில் தனக்கு பிடித்த மொழி தமிழ்தான் என்றும் பெருமையுடன் கூறிக்கொள்கிறார். அறிவுத்திறனில் உலகின் மிகப்பெரிய பணக்காரரான பில்கேட்ஸுக்கு இணையாக திகழும் இந்த சிறுவன் பல்வேறு விருதுகளையும் வென்றிருக்கிறார். யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் 2014 வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் மல்டி லாங்குவேஜ் டைப்பிஸ்ட் என்ற விருதை இவருக்கு வழங்கியிருக்கிறது. மேலும் 75 20 இந்திய தேசிய கீதத்தை எழுதி முடித்ததன் மூலம் இந்தியன் அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விருதையும் பெற்றிருக்கிறார். இந்த சாதனையை சரிபார்ப்பதற்கே 3 தேவைப்பட்டதாம். 400 மொழிகளையும் முழுமையாக பரிசோதிக்கக்கூடியவர்கள் கிடைக்காமல் கின்னஸ் சாதனை இன்னும் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்றும், மேலும் தான் ஒரு மொழி வல்லுநராகி அனைவருக்கும் அனைத்து மொழிகளையும் கற்றுத்தர வேண்டும் என்பதே தனது குறிக்கோள் என்றும் அக்ரம் பெருமையுடன் கூறுகின்றார். இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடம் அகச்சுடர் வாழ்வியல் மையம்,
எபினேசர் லிவிங் வேர்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளி, செல்லியம்மன் நகர், அத்திப்பட்டு, அம்பத்தூர், சென்னை 58. ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. வாங்க, கண்டிப்பாக வர்றதுக்கு முன்னால் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணிட்டு வாங்க. ஏனென்றால் இது ஒரு கட்டண நிகழ்ச்சி என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். ஆனால் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். திரு மொழிப்பிரியன் அவர்கள் தான் உலகத்திலேயே 400 மொழி தெரிஞ்சது வேறு யாருமே இல்லைங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த, சென்னையில் சேர்ந்த திரு மொழிப்பிரியனும் அவரது மகன் அக்ரம் அப்படிங்கிறவருங்க. இது சம்மந்தமாக நான் யூடியூப்பில் போட்டு உலக மக்களெல்லாம் நான் பார்த்து சிறப்பாக அதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. இது போன்ற நல்ல விஷயங்களை நம்ம ஆதரிக்கணுங்க. எனவே கலந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி அருமையான நிகழ்ச்சி. திரு மொழிப்பிரியன் அவர்கள் நினைவாற்றல் மேம்பாட்டு பயிற்சி. வாங்க கலந்துக்குங்க, கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.